இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 20:11 திருவசனம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். யாராவது உங்களை துன்புறுத்துகிறார்களா, காயப்படுத்துகிறார்களா, மனம் காயப்பட்டு இருக்கின்றதா, கவலைப்படாதீர்கள். அவர்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய இயலாது. சிறப்பான உங்களுக்கான வசனம் பிரத்யேகமாக இறை வார்த்தையாக இன்று இயேசு உங்களிடம் கூறுகின்றார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். நம் தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஓர் வீரரை போல் உங்களுடனே இருக்கின்றார். அதை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். இவ்வாறு அவர் உங்களுடன் இருப்பதால் உங்களை துன்பப்படுத்துவோரால் உங்களை மேற்கொள்ள முடியாது. மாறாக அவர்கள்தான் இடறி விழுந்து போவார்கள். இந்த வசனத்தை கேட்ட பிறகும் ஏன் கவலையாய் சோகமாய் இருக்கின்றீர்கள்? எழும்புங்கள், எதுவும் தீங்காய் நடக்காது. மனதை தேற்றிக்கொண்டு கண்களை துடைத்துக்கொண்டு உங்கள் வேலைகளை செய்யுங்கள், காரியங்களை நடத்துங்கள். ஏனெனில் நீங்கள் இப்போது கேட்ட வார்த்தைகள் உண்மையுள்ளது. மனிதர்கள் சிலர் வாக்கு கொடுப்பது போல் இல்லை. நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன், எந்த உதவி என்றாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உதவுவேன், உங்களை கைவிட மாட்டேன் என்பது போன்ற சப்பக்கட்டான வார்த்தைகள் அல்ல. நாம் எப்போதும் நம் வீடியோவில் கூறுவது போல நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகள்தான் இவை. நம் ஆண்டவரின் வார்த்தை என்றுமே அழியாது. இந்த வானமும் பூமியும் இல்லாமல் போனாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு அழிவே கிடையாது. எனவே மகிழ்ச்சியாயிருங்கள். சர்வ வல்ல ஆண்டவர் ஓர் சோல்ஜரை போல் வீரனை போல் உங்களுடனே இருக்கின்றார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உடன் வருவார். யாரும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொண்டு வர முடியாது. உங்கள் நியாயமான முயற்சிகளுக்கும் உங்கள் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்கும், வெற்றி வரும். நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாய் சாதனையாளராய் நடப்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, ஓர் வலிமை வாய்ந்த காவலரை போல் என்னோடு இருப்பதற்காய் நன்றிகள் பல கூறுகின்றேன். என்னை துன்புறுத்து ஓரிடமிருந்து என்னை காத்தருளும். கடுமையாய் எங்களை வேலை வாங்கிக் கொண்டு அந்த உழைப்பிற்கு ஏற்ற உயர்வும் ஊதியமும் வழங்காத நியாயமாய் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேறு பலன்களை தடுக்க நினைக்கின்றவர்கள் தாங்கள் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து இடறிப்போகச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.